நாடகம் ஸ்கூட்டி. எழுதியவர் எஸ் ஜனூஸ். சும்மா ஆம்பளை பொடிய மாதிரி ஹை ஸ்பீட்ல ஓட்டுற ஓட்டுவே பாரு. காலம் கெட்டு போச்சு மச்சான். பாரு, ஒரு முஸ்லிம் பொம்பளை புள்ள, அதுவும் ஹபாயா போட்டு விட்டு நல்லாவே எப்படி தினாவட்டா போறாள் வாப்பா. டேய், பின்னால உட்கார்ந்து போறாளே அவளை எனக்கு தெரியுண்டா வாப்பா. அது அதோட உரத்த புள்ள, அது அவள தங்கச்சி வாப்பா. இந்த அநியாயத்தை நம்ம தட்டி கேட்கணும். இல்லண்டா, இன்னைக்கு பைக் ஓடுறவள், நாளைக்கு கார் ஓடுவாளுகள். மார்க்கத்துல எது தடுக்கப்பட்டிருக்கோ அதை தேடி தேடி செய்வாள்கள். இதை விடப்படாது, இந்த பழக்கத்தை நிப்பாட்டணும். அப்ப நம்ம உடனே சங்கத்தை கூட்டுவோம். தம்பி, பிளேண்டிய நீ ஊத்துகளி, நாளைக்கு வந்து நான் குடிக்க. என்ன மிஸ் அதிசயமா பாக்குறீங்க? நீங்க சம்மாந்தரன் ஹவுஸா தானே? நீங்க கல்முனை பார்சா தானே? எனக்கு நல்லா ஞாபகம் வந்து, 3 வருஷத்துக்கு முதல்ல ஒண்டா ஜிஏக்யூ கிளாஸ் வந்திருக்கேன் நினைக்கேன். அது சரி நம்ம சார், இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? நான் இப்ப காரதேவி ஸ்கூல்ல டீச் பண்றேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் நம்ம சார். என்ற முதல் நாடகம் ஒலிபரப்பாக்குள்ள நீங்க வாழ்த்தினது எனக்கு இப்ப லைட்டா ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்க அப்ப பெரிய நாடகம் தளர்ன, உங்களை சந்திச்சது மிச்ச நல்லதா போச்சு நம்ம சார். அப்படியா, என்ன விஷயம்? பெரிசா ஒன்றும் இல்ல, நீங்க எனக்கு ஒரு டிராமா எழுதி தரணும். அது என்ன, என்ன கண்ட உடனே நாடகம் ஞாபகம் வந்துச்சு? வலைய மட்டத்துல மெஸ் பாடத்தை கருப்பொருளாக்கி ஒரு நாடக போட்டிக்கு கால் பண்ணிருக்காங்க. அதுல நாங்க பங்குபற்ற இல்லைன்னு தான் நினைச்சோம். இப்ப உங்களை கண்ட பிறகு பங்குபற்றலாம் போல தெரியுது. முதல்ல மோதல், சமுதாயம், சீதனம் என்று ஏகப்பட்ட நாடகம் எழுதியிருக்கேன். இது மெட்ஸ் பாடம் என்ன, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கணித பாடம் சம்பந்தமா டிராமா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேனே. எழுதி போட்டே, இந்த இதுல இருக்கிற போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எழுதிட்டு கால் பண்றேன். அது சரி, எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த டிராமா வேணும்னு சொன்னீங்க? ஒரு 2 வீக்ஸ்ல தந்தா பெரிய உதவியா இருக்கணும் சார். 2 வீக்ஸ்ல? ஓகே ஓகே, இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்றேன். பாத்தியா மச்சான், புள்ள முழிச்சக்குள்ளே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. எனக்கு தெரியண்டா சபி, படிக்கிற காலத்துல புத்தகமும் கையும் பொன்னாடையும் என்று ஒரு மாதிரியா விளாத்தினவன் அதானே. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். மோட்டார் சைக்கிள் ஓடுறதே தப்பு, அதுக்குள்ள கண்ட கண்ட பொடியமாரோட விளக்கம் வச்சுக்கிறது அதை விட பெரிய தப்பு. ரஹ்மா, இந்த வீட்டுல என்ன நடக்குது? நீ வீட்டு தலைவன் என்னத்த பாத்துக்கிட்டு இருக்காய்? என்னங்க, என்ன வந்ததும் வராதுமா தொடங்குறீங்க? ஓண்டி, நீ புள்ள வளர்க்கிற ஒசில் எங்க உண்ட அருமை புள்ள பாரிசா? சும்மா பத்தி கொதிக்காம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. படிச்சு டிகிரி எடுத்தாக்கள் தானே, இந்த படி வாசி பாரு. கதப்பாங்க, ஹாடி நுனி ஒன்றும் இருக்காது. இங்க பாருடி மொட்டை கடிதம். மொட்டை கடிதமா? ஆருக்கு? எல்லாம் உண்ட மகள் பாரிசாவ பத்தி தான். போற பாத சரியில்லையா, ஆம்பளை மாதிரி சுத்துறாளாம், கண்டவன் கூட ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காளாம், கண்ட நின்ற மாதிரி ஊத்த பேச்செல்லாம் போட்டு அசிங்கம் அழுதிக்குது. கடப்பொடியம்மாருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, டைப் அடிச்சு அனுப்பியிருக்கானுகள். பிரக்கெட்ல அல்ஹாஜி ஹசன்ட்டு இந்த பேரையும் போட்டிருக்கானுகள். மரியாதை காத்துல போகுதுராமா. எவனோ வாப்பாவுக்கு மூத்தவன் போட்ட மொட்டை கடிதத்துக்கா இப்படி டென்ஷன்? அடியே, இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம நினைக்கிற மாதிரி பொம்பளை புள்ளைய ஆட உடையலா. நம்ம புள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா?
ஏதோ அவ மேல பொறாம கொண்டவங்க அவளை பத்தி அவதூறா எழுதி இருப்பாங்க. அவங்களுக்குரிய கூலிய அந்த வல்ல பெரிய நாயன் கொடுப்பான். வீணா என்னத்துக்கு அவளைப்படுறீங்க? எப்படி சிம்பிளா முடிச்சிட்டாய் பாத்தியா? நீ ஒரு அசில் அதபு தெரிஞ்ச குடும்பத்துல பிறந்திருந்தா உனக்கு இவ்வளவு கம்பளங்கும். குமர்கள் ரெண்ட பெத்து போட்டுட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு நான் திரிகிறான். அதுக்குள்ள இப்படியும் ஒரு கடிதம் வரணுமா? இங்க பாருமா, இனியும் என்னால பொறுமையா இருக்கலாம். முதல்ல உண்ட புள்ள பாரிசாவ மோட்டார் சைக்கிள் ஓடுறத நிப்பாட செல்லு. வீட்டுக்கு அடக்கமா பொம்பளை பிள்ளையாட்டம் இல்லாம இப்படி பைக் ஓடிக்கிட்டு தெரிஞ்சா ஆறு மொட்டை கடிதம் அனுப்பாம இருப்பான். இந்த மான மரியாதை சந்தோஷ நிம்மதி எல்லாமே போச்சு. அல்லா, என்ன சோதனை இது! இவருக்கு ஏற்கனவே பிரஷர். அல்ஹம்துலில்லா, அது சரி. இப்ப பாரிசா எங்க? ஸ்கூல்ல இருந்து வந்து இப்பதான் கிளாஸுக்கு போறா. புள்ளைங்களுக்கு எக்ஸாம் இறங்கிட்டான். என்னத்த செல்லுற, இப்படி வீட்டுல தங்காம தெரிஞ்சா கண்டவன் கதைக்காம என்ன செய்வான்? முதல்ல பைக்க பறிக்கணும். அது இருக்கிற தைரியம் தான் இவளுக்கு. நீங்க புரியாம பேசுறீங்க. பொம்புல புள்ளைங்க பைக் ஓடுறதுல என்ன தப்பு இருக்கு? அண்டைக்கு கொழும்புக்கு போகக்குள்ள பாத்தீங்க தானே, பைக்ல என்ன ஒழுக்கமா பொம்புல புள்ளையில் ஓத படிக்க போகுதுண்டு. நமக்கு வசதி இருந்தா, தேவை இருந்தா மான மரியாதையோட பைக் பாவிக்கலாம் தானே. உன் மூளைய இந்த படிக்கிற கெம்பஸுகளுக்கு அனுப்பணும். இங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்க பைக் ஓடுறது தப்பு இல்ல, முஸ்லிம் பொம்பளை பிள்ளைங்க பைக் ஓடுறதா தப்பு. நம்மட மார்க்க கட்டமைப்புக்கு சரிவராது. நீங்க சொல்லிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இஸ்லாத்தின் வரையறைக்குள்ள உட்பட்டு ஆகுமான எல்லா விஷயங்களையும் பெண்கள் செய்யலாம் தானே இஸ்லாம் சொல்லுது. நேத்து கூட முஸ்லிம் சேவையில அப்படித்தான் சொன்னாங்க, பெண்கள் பைக் ஓட்ட கூடாது, கார் ஓட்ட கூடாதுன்னு இஸ்லாத்துல சொல்லல. கொஞ்சம் பொருமா, நீ என்ன சொன்னாலும் நான் இதை ஏத்துக்கறல. இனி இந்த பைக் ஓடுறது போன் பாவிக்கிற பழக்கத்தை எல்லாம் நிப்பாடு செல்லு. என்னையும் மீறி உன்ன மகள் செய்தா பிறகு நடக்கிறதே வேற. பைக் ஓடுறாங்களாம் பைக். என்ன கடிதத்தை எழுதி போட்டானுகள்! அடுத்த கட்டமா என்ற பேரோட போஸ்டரும் அடிப்பானுங்களாம். இந்த மாதிரி மொட்டைக்கடை எழுதுற தம்பிமார் இருக்கிறதாலதான் பொம்பளைகள் மான மரியாதையோட இருக்குதுகள். என்ன மகள், இப்ப தானே வகுப்பு முடிஞ்சு வந்த, அதுக்குள்ள எங்க போக போற? நான் அன்னைக்கு சென்னன் தானே உமா, எனக்கு இதை படிச்ச ஒரு ஏழை பிள்ளை ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆயிட்டு. அதான் அந்த பிள்ளை விட்ட போய் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு வரணும்டு. வேணா மகள், வாப்பா முறைக்கு நிக்காரு. வாப்பா இதன் சென்னாரா? என்ன பிரச்சனை? இந்த முதல்ல இந்த டீய குடி. லேட் ஆகி விஷயம் என்னடி, நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம வாப்பாட ஷாப் அட்ரஸுக்கு ஒரு முட்டை கடிதம் வந்திருக்கு. அப்படியே, நல்ல கதையா இருக்கு. நீ என்ன கணக்கு எடுக்காம பதிட்டுற? முட்டை கடிதமே உன்ன பத்தி தான் வந்திருக்கு புள்ள. வாப்பா குதிச்சு போய் நிக்கிறாரு. அம்மா, ஏதோ அட்ரஸ் தெரியாத முட்டை கடிதத்துக்காக வாப்பா எதுக்கு கவலைப்படணும்? குழப்பாதீங்கம்மா, முதல்ல அதுல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லுங்க. நீ ஆம்பளை பொடியன் மாற போல பைக் ஓடுறியாம், கண்ட நீண்ட பொடியம்மாரோட பேசுறியாம், அப்படி இப்படி என்று அசிங்கமான வார்த்தை எல்லாம் போட்டு கடிதம் எழுதியிருக்காங்களாம் பாரிசா. வாப்பா பதறி போய் வீட்டுக்கு வந்துட்டு போறார். இந்த கலசர் எல்லார்ட்ட அசன் தாங்க முடியுதுல்ல. நீ பஸ்ல ஸ்கூல்ல போயிட்டு வந்தப்போ ஏதோ ஒரு பொடிய நடிக்கடி உன்னோட பஸ்ல வந்து உன்னை கரைச்சல் படுத்துறதா சொன்ன. அதனால வாப்பா உனக்கு தனியா ஒரு ஆட்டோ ஹயர் பண்ணி தந்தாரு இல்லையா? ஆட்டோக்காரனும் பாக்குற பார்வை பேசுற பேச்சு சரியில்லைன்னு நீ அடிக்கடி நச்சரித்ததால்தான் பாப்பாவும் யோசிச்சு போட்டு இந்த ஸ்கூட்டிய உனக்கு வாங்கி கொடுத்தாரு. அது கூட இப்படி முட்டை கடிதம் வரைக்கும் வந்து நிக்கும்னு யாரு நினைக்கல பாரிசா. இங்க பாரு, வாப்பா எல்லாமே உன்னோட நன்மைக்காகத்தானே செஞ்சாருமா. ஆக மொத்தத்துல பொம்பளை பிள்ளைல எது செஞ்சாலும் தப்புன்ற நிலைப்பாடுதான் நம்ம சமூகத்துல உருவாகி இருக்கு. ஒரு பொம்பளைக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கற இந்த சமுதாயம் அவளுக்கு அதுக்கான தீர்வையும் பெற்றுக் கொடுக்கணும் இல்லையாண்டா, அவ சுயமா முடிவெடுக்க விடணும். இது ரெண்டும் இல்லாம பொம்பளை போற பாதை எல்லாத்தையும் மூடி விட்டது என்னம்மா நியாயம்? இங்க பாரு பாரிசா, நாம என்னதான் சொன்னாலும் பொம்பளை புள்ளைன்னா அடங்கி ஒடுங்கி தான் இருக்கணும்.
அதுதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு புள்ள. காலம் காலமா அதானே நடக்குது. என்னமா பைக் ஓட்டுறதால எப்படி மானம் கெட்டு போகுது, மரியாதை போகுது? இந்த சமுதாயம் உள்ள வரைக்கும் அப்படித்தாம்மா. போங்கம்மா, இந்த சமூகத்துக்கு பழிச்சல தான் தெரியும், பழிச்சல தெரியாதுமா? சும்மா எல்லாத்துக்குமே பொல பிடிச்சு கொண்டே இருப்பாங்க. ஹலோ டேய் பரான், எங்கடா இருக்காய்? இப்போ மச்சான், நான் அந்த அந்த டியூட்டரி வாசல்ல நிக்கிறேன்டா மச்சான். ஏன்டா இந்த நேரம் அங்க போய் நிக்கிறாய்? எல்லாம் பத்த வைக்கிறதுக்குடா மச்சான். ஏன்டா ஸ்கூலே பத்த வைக்க போறியா? எனக்குண்டா ஒண்ணும் பிளங்க இல்ல. டேய் மண்டு, நாம போட்ட திட்டம் எல்லாத்தையும் மறந்துட்டியா மச்சான்? அத சின்னியா, அது சரி. நாம அனுப்பி வச்ச மொட்டை கடிதம் பாரிசால வாப்பா ஹசனாஜியாருக்கு கிடைச்சுதாமா? தானே மச்சான், கிட்டத்துல இருக்கு. ஒரு நாள்ல போஸ் கிடைச்சிருக்கும். நேரம் வீடு ரெண்டா இருக்கு மச்சான், ஃபைட் தான் நடக்கும் மச்சான். பரான், நம்மளோட அடுத்த திட்டம் சக்சஸ் ஆகுமா? கட்டாய சக்சஸ் ஆகும் மச்சான். இப்பதான் அந்த ஸ்கூல் நைட் வவுச்சர் இருக்கிறது தானே, அவனுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வீடு கேட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா நடக்கும் மச்சான். மொட்டை கடிதம் வேலை செய்யாட்டி அடுத்தது போஸ்டர் அடிச்சு ஒவ்வொரு செவர்லயும் ஒட்டுவோம் மச்சான். பைக் பிச்சு போயிட்டு, ஒரு கடை கூட பக்கத்தில் இல்லையே. ஒரு வாப்பாக்கு கால் பண்ணி பாப்போம். இந்த நேரம் பார்த்து வாப்போட போன் ஆஃப் பண்ணி கிடக்கேன். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. எக்ஸாம் பேப்பர்ஸ் கூட எனக்கிட்ட தானே இருக்கு. இப்ப என்ன செய்யற? அலா, நீ ஏதோ ஒரு வழியை காட்டணும். பாத்தியா பாத்தியா, சொல்லி வச்ச மாதிரி யார் வந்திருக்காண்டு? அவன் தான் அந்த நௌசாத் வந்திருக்கான் மச்சான். உண்டா ஒட்டிக்கு போறதுக்குண்டே அவள் பைக்கை பிளான் பண்ணி பச்சு போக வச்சிருக்காள். நீ வேணும்டா பாரு, ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு போறாங்க. பாரிசா நௌசாத்தோட பைக்ல ஏறின உடனே நீ ஹசனாஜியாருக்கு டயல் பண்ணணும், சரிதானே? பொருண்டா பொருண்டா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சாரி நௌசாத், இந்த பைக் பச்சு போயிட்டு பக்கத்துல மெக்கானிக் ஷெட் கூட இல்ல. அதான் என்ன செய்யலாம் யோசிச்சு கொண்டிருக்கேன். கொஞ்சம் விடுங்க பாப்போம். டயர் ஃபுல்லா காத்து போயிட்டு, இப்ப என்ன செய்ய போறீங்க? சரியா 8:30 எக்ஸாம் இருக்கு, பேப்பர்ஸ் கூட எனக்கிட்டு தான் இருக்கு. பரிசா, ஏதாச்சும் ஒரு ஆட்டோ பிடிச்சு தரவா? இப்ப பார்த்து ஒரு ஆட்டோ கூட காணலையே நௌஷாத். ஒரே ஒரு வழி இருக்கு பரிசா. என்ன என்ன வழி நௌஷாத்? இதுவும் ஸ்கூட்டி தான், உங்களால ஓட முடியுமண்டா என் பைக். இத கொண்டு போங்களேன், நான் உங்களோட பைக்க தள்ளிக்கிட்டு போறேன். தேங்க்ஸ், தேங்க் யூ சோ மச் நௌஷாத். நீங்க எங்க போறீங்க? நான் இந்த கிளியு ஒரு புத்தகம் வாங்க போறேன். டேக் கேர். ஆஹா, நாம வதந்தியத்தான் கிளப்பலாமண்டு நினைச்சோம், இப்படி பண்ணிட்டானே. இன்றைக்கு அவள் வரட்டும். என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம டக்குன்னு நீங்க முடிவெடுக்காதீங்க. என்னத்தை தீர விசாரிக்கிறாமா? எனக்கு கோல் வந்துச்சு. ரெண்டு பேரும் ஒட்டி உரசிக்கு போறாளாம். இவள பைக்க ஒதுக்க புறமா தள்ளி வச்சிட்டு அவன்ட பைக்ல ஏறிக்கிட்டு போறாளாம். அவனோடு சென்ன ஆறு அந்த அவன் கூட படிச்சவனாம், உரத்த திருவனாம். ஆறு சென்ன இங்க பாருடி, எனக்கு அங்க பைக்ல ஏற இங்க மெசேஜ் வந்துச்சு. நீங்க அவங்க ரெண்டு பேரும் பைக்ல போனதா கண்டீங்களா? இல்லையே. எனக்கு பாரிசா மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிட்டு. ஏன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பாரிசா எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்தை ஏற்படுத்த மாட்டா. அவ 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 நல்ல புள்ளண்டா, நடந்து போயிருக்கணும். அவனோட ஒட்டி உரசிக்கு போயிருக்கப்படாது. அது ஆறுண்டு பாருங்க, இது பாரிசா வீடுதானே. நீங்க ஆறு கிளி? என் பேர் நௌஷாத். நீங்க சம்மந்துறையாம என்ன? நான் போகக்குள்ள பாரிசாட பைக் பெட் போயிட்டு எக்ஸாமுக்கு அவசரம் பண்ணி சென்னா. எனக்கு வேற வழி தெரியல, என் பைக்க அவட்ட கொடுத்துட்டு அவட பைக்க நான் தள்ளிக்கு வாரேன். என் பைக்ல அவ கூட்டிட்டு போயிருக்கலாம்,
நீ ஆக்கள் தப்பா பேசுவாங்கானே, சரியில்லதானே, பெட் போடலாம் உண்டு கடைக்கு போனன், அந்த கடையை மூடி கிடக்கு, அதான் இப்ப தள்ளிக்கு வாரன். பாத்தீங்களா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய். தம்பி என்ன கூப்பிட்டீங்களா? வந்தியல், பைக்க சாத்தினியல், விஷயத்த சென்னியல், போரியல், ஒரு கோப்பி தண்ணியாலும் குடிக்கிற இல்லையா? இல்ல இல்ல, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன், எனக்கு அவசரமான வேலை ஒன்றைக்கு நான் போறேன். அவசரமா நான் என் மகள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டதுக்கு பல காரணங்கள். இந்த காலத்துல பொம்பளை புள்ள வெளியில போகப்படாது செல்றாங்க, ஆனா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, பழி போடுவாக வழி சொல்ல மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜார், மகளுக்கு கல்யாணம் மாமே. இன்னா கதைக்காம ஒருத்தன், இவனுகள்ல வேலைதான் இது. என் தம்பி, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லா பொம்பளை பிள்ளைகள் வளர்க்கிறீங்க, சுத்த பழக்கிறது உங்களை மாதிரி ஆக்கள் தான். முடிங்க முடிங்க, எந்த மடையன் பட்டானோ. என் தம்பி, பொறப்பு வளப்பு இல்லாத ஆக்கள் அறிக்கையில ரெஜிஸ்டர் நீங்க எடுத்து வேலையை முடிங்க. மாமா நீங்க அந்த விசரணையில கதையை விடுங்க. தம்பி நௌஷாத், எவ்வளவு மார்க் கொடுக்கறீங்க? ஒரு ஸ்கூட்டி கொடுக்கறேன். ஸ்கூட்டி என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ் ஜனூஸ். இந்த நாடகத்தில் பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஃபுர்கான்பி இஃப்திகார், அஷ்ரஃப் ஷிஹாப்தீன், எம் சி ரஸ்மின், சில்மியா ஹாதி, எஸ் ஜனூஸ், ஏ ஆர் ஏ புகாரி, எம் என் எம் ஃபஸ்லான் ஆகியோர். தயாரிப்பு எம் சி ரஸ்மின்.